श्री गुरुभ्यो नमः प्रजाभ्यो योग क्षेमः इनकी वाट्सअप मेसेज नया वो जनरल वाट्सअप ट्रैक पड़े टू मिनट मेसेज मुख्य नबर अमचर यार नेफ्रोलॉजिस्ट किडनी स्पेशलिस्ट वर्ल्ड फेमस அவர் பேர் சொன்னா உலகத்துல அந்த துறையில அவர் பேர் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. ஆச்சார அனுஷ்டானத்தை நம்பிக்கொள்ளவர் கூட அவரும் வேதம் கத்துருக்கார். ஓய்வு நேரத்தில் அவரு பெரிய பையன் இப்போ மெடிக்கல் படிச்சுட்டுருக்கான், அவனும் கத்துருக்கான். ரெண்டாவது பையன் ஸ்கூலில் படிச்சுட்டுருக்கான், அவனும் கத்துருக்கான். ரொம்ப நல்ல குடும்பம். அந்த கேள்வி ஒரு வினோதமாக இருந்தது, அதை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதை படிக்கிட்டோமா? இப்போ அவர் அனுப்பிச்சத அவர் கேட்கிறார் வித் ஆல் சின்சியாரிட்டி. அவர் கேள்வியில் ஒரு உண்மையும் இருக்கு, ஒரு தாபம் இருக்கு, ஆதங்கமும் இருக்கு. ஆனால் அது சரியா இல்லையாங்கிறது வேற விஷயம். என்ன தெரியுமா அவர் அனுப்பிச்ச மெசேஜோட அப்படியே படிக்கிறேன் எக்ஸாக்டா. மாமா, இஸ் தேர் ஏ ஏஜ் லிமிட் டு ஜாயின் வேத பாட்டசாலை? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் கண்டினியூ பண்றார், Can someone who is 24 years old join and study for 7 years in the Veda Patasala? I am asking because, or Kekara, modern day mother may not be ready when the child is young at the age of 7 or 8, but the child may have that inner interest. Merkundu or Chalrar, maybe humbleness is hard to teach at that age. உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அவர் என்ன சொல்ல வர்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த காலத்தில் 7 வயசில் வந்து குழந்தைய பாடசாலையில் சேர்க்கறது எவ்வளோ தூரம் சாத்தியமாக இருக்குன்னு தெரியல. அதனால ஒரு 24 வயசு ஆன பிறகு அவன் பாடசாலையில் சேர்க்கிறோன்னு சொல்லிட்டு அவனும் விரும்பினானா, ஒரு 8 வருஷம் படிக்கட்டுமே, வாய்ப்பும் வசதியும் இருந்தா, இது ஏற்புடையதா? அதாவது பூர்ண அத்தியாயம் வேத அத்தியாயம் பண்ணுவதற்கு 24 வயசு மேல ஒரு பையனுக்கு தகுதி உண்டா வேத பாடசாலை சேர்ந்து? இதுதான் ஒரு கேள்வி. என்ன கொஞ்சம் வினோதமா இருக்கு இல்லையா? அவர் கேள்வி அப்படி இருக்கட்டும். விஷயம் என்னன்னா, வேத பாடசாலையில வந்து சேர்ற குழந்தைகள் மற்ற கல்விகள் மாதிரி கல்வி கற்பது அல்ல. இது ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில் பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிராச்சீன வித்யா, பிரம்ம வித்யா. இதற்கென்று சட்டத்திட்டங்கள் மாத்திரம் இல்லை நண்பர்களே, ஆச்சாரமும் இருக்கு, அனுஷ்டானமும் இருக்கு, ஆகாரமும் இருக்கு, ஏன் விவகாரமும் இருக்கு. அதாவது ஆச்சாரம், அனுஷ்டானம், விவகாரம் இதெல்லாம் சேர்ந்துதான் வேத அத்தியாயமாவது நடைபெறுகின்றது வேத பாடசாலையில். அதனால தான் ஒப்பநயனம் ஆன உடனே அந்த 7 வயசில் குழந்தைய கொண்டு வேத பாடசாலை சேரு அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு அந்த பிரம்மச்சாரிங்கிற அந்த தகுதிக்கு உண்டான மற்ற அனுஷ்டானங்கள், அதாவது சந்தியாவந்தனங்காதிகள், சமிதாதானாதிகள் மாத்திரம் இல்லை, மற்ற விஷயங்களும் கூட ஏற்பதற்கு மனசு, மைண்டு பக்குவமாக இருக்கும். 24 வயசு என்பது வேதத்துக்கு அருகதை இல்லை. ஏதாவது ஒன்று ரெண்டு அபூர்வ பிறவி இருந்து அது வேற விஷயம் நண்பர்களே. 24 அதனால ஒரு விஷயம் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பேன், காயத்ரி சின்ன வயசுல உபதேசம் பண்ணிடு, வேதம் கத்துக்கிறது அவனுக்கு வந்து தகுதி வந்துடும் அப்படின்னு. 7 வயசுல ஒருத்தன் பாடசாலை சேருவது அதற்கும் 24 வயசுல சேருவதற்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கு. 24 வயசுல அவன் மைண்ட்ல வந்து சஞ்சலங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கலாம். அதனால அவர் கேள்விக்கு பதில் என்ன, ஏற்புடையது அல்ல, சாத்தியம் அல்ல. ஆனா ஒண்ணு நண்பர்களே, மகாபெரிவா அடிக்கடி குறிப்பிடுவது போல வயதானவர்கள், 24 வயசு என்ன, 64 இருக்கட்டும், 74 இருக்கட்டும், சிறு வயதிலிருந்து வேதம் ஒருவேளை கத்துக்கலாம் வச்சுங்கோ, ஆத்மார்த்தமாக மகாபெரிவா சொல்லுவாள் அடிக்கடி, புருஷ சுத்தம், ஸ்ரீ சுத்திரம்,
மாதிரி சில சூக்தாதிகளாவது எல்லாரும் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அதை நாம் கத்துக்கலாம். குருமுகமா அதுவும் கேசட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் கத்துக்கூடாது. ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் இருக்கு இல்லையா, கேசட்லாம் அவங்க நம்ம திருத்தாது, உங்களுக்கே தெரியும் நம்ம தப்பு நம்ம கிட்டே இருந்துரும். ஆனால் குருமுகமாக இப்போ ஸ்கைப் இருக்கு இல்லையா, அதுலயும் சில பேர் வந்து கத்துக்கிற அதுவும் ஏற்புடையது. என்ன கேட்டா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் 1000 மைல் கணக்கில் அப்பால இருக்கா, அங்கே யாரும் வாஜார் இல்லை. ஆனால் ஆச்சார அனுஷாரத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கு, கொஞ்சம் வந்து திருப்பியும் நம்ம தொலைத்து விட்ட வாழ்க்கையை மீண்டும் பிடிச்சிக்கணும்னு யாராவது ஒத்தர்வு தான். நிறைய பேர் ஒன்றும் கத்துக்க போறது இல்லையா ஸ்கைப் மூலமா, யாராவது ஆங்காங்கு ஒரே ஒரு கத்துனா அதுவும் தப்பு இல்லை. ஆனால் குருமுகமாக கத்துக்கணும். அங்கேயும் எல்லா விதமான ஒரு கண்டிஷன்ஸ் உண்டு. என்ன கிரகஸ்தில் அந்த பஞ்சகத்தில் உட்கா கற்றுக்கணும், நெத்தியில் திருப்புன்றோம் ஏதாவது திலக்கம் இருக்கணும், தரையில் உட்காந்து கற்றுக்கணும். ஸ்கைப்புக்கு ஒரு தரையாக இருக்கலாம், அக்ரி. பட் இன்றைக்கி ஒரு நவீன ஒரு டெக்னாலஜி வசதி, ஸ்கைப் விடுவோம், அது இப்போ பாயிண்டே இல்லை. வயதானவர்கள் கூட குருமுகமாக நாம் வந்து வேதம் கற்றுக்கலாம் வயசான பிறகு. ஆனால் வேத பாடசாலையில் சேர்ந்து முழு அத்தியாயனம் பண்ண முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறி. அவர் நண்பர் இருக்காரே அந்த நெஃப்ராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், அவர் கேட்பது இன்னொரு சூக்ஷ்மம், அவருடைய இன்னொரு தொங்கி நிற்கிறது இன்னொரு கேள்வி கூட. அவர் கேட்காத ஒரு கேள்வி அதில் இருக்கு, என்ன தெரியுமா, அவர் மனசுல தாபம் என்ன தெரியுமா இருக்கு, இந்த காலத்தில் நிறைய பேர் வேத பாடசாலை சேர்க்கறது இல்லை, பெற்றோர்களுக்கும் தாபம் இருக்கலாம். அது உண்மை அல்ல நண்பர்களே, காலம் மாறி வருகின்றது. நிறைய பேர் இன்னைக்கு பெற்றோர்கள் வந்து வேத பாடசாலையில் தன் குழந்தைகளை வந்து சிறிய வயதில் உபநயனம் ஆன உடனே சேர்ப்பதுக்கு தயாராக இருக்கா, சேர்த்துட்டு இருக்கா, இதுதான் உண்மை சத்தியம். நான் பல பாடசாலையில் பார்த்துட்டு இருக்கேன், என்னோட அனுபவம் இது. ஏன், நான் வந்து ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய கும்பகோணம் ஸ்ரீ மந்திரபேட்டை ஸ்ரீ பாடசாலையே கிட்டத்தட்ட இப்ப 16 குழந்தைகள் படிக்கிறா, போய் பாருங்க. எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் பல வயசுகள் இருக்கா, இந்த மாதிரிதான் எல்லா பாடசாலையும் அனுபவங்கள். நிறைய பேர் இப்ப குழந்தை சேர்த்துட்டு இருக்கா, குழந்தைகள் பெற்றோர்களை சிறிய வயதில் வந்து வேத பாடசாலையில் வந்து சேர்ந்து வேதத்தை முழுமையாக பூர்த்தியாக அத்தியானம் பண்ணுவதன் மூலமாக அவர்கள் வேதம் மாத்திரம் அங்கு கற்பதில்லை, ஆச்சாரம் அனுஷ்டானம் விவகாரம் ஆகாரம் எல்லா நிபந்தனைகளும் உண்டு. அங்க வேதத்தை யதோக்தமாக தான் அத்தியாயனம் பண்ணணும், குருமுகமாக எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்ன்றது வேதமாத்தவன் அப்புறம் அத்தனை பண்ணிக்கிறேன். நாராயணன்.